பேசுங்க ரொம்ப நல்லா ஐயா பெரியார் ஐயா பேசிட்டு இருக்கும்போது போது அவருக்கு எதிர்த்தாப்புல ஒருத்தர் கால் மேல காலை போட்டு உட்காந்துருந்துருக்கார் ஐயாவுக்கு பக்கத்துல இருந்தவர் ஒருத்தர் ஐயாவை தட்டே விடுறாரு ஐயா உங்களுக்கு நேராக கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கேன் எவ்வளவு இருந்தால் உங்களுக்கு மரியாதை இல்லாமல் அப்படி உட்காந்துருப்பான் அதுக்கு ஐயா பெரியார் ஐயா சொல்கிறாங்க அவன் கால் அவன் கால் எடுத்து அவனுடைய இன்னொரு கால் மேலே போட்டிருக்கான் இதில் எனக்கு என்ன மரியாதை குறைச்சல் இதில் அவன் தர வேண்டிய மரியாதை எனக்கு எந்த விதத்துலையும் குறையிறதில்லை மரியாதை என்பது மனதில் இருக்க வேண்டுமே ஒழிய வெறும் நடவடிக்கைகள் இருப்பது மரியாதை இல்லை அப்படின்னார் தந்தை பெரியாரை ஐயாட்ட போய் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க சொல்கிறாங்க பேர் வைக்க சொன்னால் ஐயா காசு வைப்பார் பேர் வைக்கணுன்னா காசு விடு ஒரு ரூபா விடு அப்படிங்கிறார் என்னங்கய்யா பேர் வைக்கிறது காசு இருந்தால் குடியா கா பேர் காசு கொடுக்கலன்னா வைக்க மாட்டேங்கிறார் காமராஜ் அப்படின்னு பேர் வைக்கிறார் என்னங்கய்யா காமராஜ்ன்னு அப்போ ஐயா பேரை வைக்கிறீங்க எனக்கு தெரிந்து இதை விட ஒரு சிறப்பான பெயர் என் மனசில் இப்போ தோன்றவில்லைன்னார் ஏன் பெருந்தலைவர் காமராஜருடைய பேரை ஐயா வச்சாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முறை ஒரு இருபத்தி அஞ்சு மெடிக்கல் காலேஜ் அப்ளிகேஷன் காமராஜர் ஐயாட்ட போகுது யாரை தேர்ந்தெடுக்கிறேன்னு தெரில அஞ்சு பேரை தான் எடுக்கணும் அவங்க அதிகாரிகள்லாம் போய் ஐயா இந்த அஞ்சு பேர் யார் தேர்ந்தெடுக்கிறேன்னு தெரியல எல்லாருமே நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க இருபத்தஞ்சி பேர் ஈக்குவலாக மார்க் வாங்கியிருக்கான் யாரை தேர்ந்தெடுக்கிறேன்னு தெரியலன்னு ஒரு அரை மணி நேரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அஞ்சு பேரை தேர்ந்தெடுத்து கையில் கொடுத்துட்டார் அன்றைக்கி இருந்து அதிகாரிகள்லாம் கேட்குறாங்க எந்த அடிப்படையிலையா தேர்ந்தெடுத்தீங்கன்னு உடனே பெருந்தலைவர் காமராஜர் தேர்ந்தெடுத்து ஆர்டர்லாம் கொடுத்த பிறகு சொல்கிறார் இந்த இருபத்தி ஐந்து விண்ணப்ப படிவங்களில் தந்தையின் கையெழுத்து அப்படின்னு போட்டிருக்க இடத்துல யாரெல்லாம் கை நாட்டு வச்சுருந்தாங்களோ அவனுடைய பிள்ளைகளுக்கு நான் வந்து நான் அட்மிஷன் கொடுத்தேன்னார் ஒரு தந்தை எழுத படிக்க தெரியாதனுடைய மகன் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறோம்னு அன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் கல்விக்கண் திறந்தார் அதனால் ஒரு குழந்தைக்கு காமராஜ் அப்படிங்கிற பெயரை வந்து ஐயா அவர்கள் வைத்தார் தலைப்பு அருமையான தலைப்பு சமுதாயத்தின் வளர்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது நேற்றைய வரலாறாக இன்றைய சாதனையாக நாளைய திட்டங்களா ஐயா ஒண்ணுமில்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு காந்தியடிகள் ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறாரு அந்த போராட்டம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கள்ளுக்கடைக்கு எதிரான ஒரு போராட்டம் யாருமே கள்ளு குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தில் காந்தியடிகள் ஈடுபடுறாரு அப்ப வந்து பெரியார் அவர்கள் காந்தியடிகளை கூப்பிட்டு பேசுறாங்க என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கல் அப்படின்ற போதையால் எவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசும்போது காந்தியடிகள் சொல்றாரு இந்த கல்லுக்கு அடிமையாகி அதாவது இந்த கல்லுங்கிற ஒரு போதைக்கு அடிமையாகி இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்மகன்களுமே தன்னுடைய குடும்பத்தை கவனிக்காம தன்னுடைய பொண்டாட்டியை கவனிக்காம பிள்ளைங்களை கவனிக்காம மதுக்கு அடிமையாகி கடைசி வரையும் போதையிலே வாழ்ந்துடுறாங்க ஐயா அதனால வந்து அவனோட எதுவுமே சாதிக்க முடியலன்னு சொல்லி சொல்லும்போது பெரியார் ரொம்ப அதிர்ச்சியில ஆழ்ந்து போறாங்க ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெரியாருக்கு மிகப்பெரிய சொத்தா இருந்தது அவங்களுடைய தென்னந்தோப்பு உடனே முடிவு பண்ணுறாங்க அந்த தென்னந்தோப்பை அழிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம அடித்தளத்தை அழிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த மேல இருக்க கிளைகள் எல்லாம் ஈஸியாக வெட்டி கடாசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சொத்தாக இருந்த அந்த தென்னந்தோப்பை அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா ஐயா ஒன்றும் இல்லைங்க அழகா ஒரு கவிஞர் சொல்லுவார் பிள்ளை இல்லாத தாயை பார்த்து மறுபடி என்று பேசியது நேற்றைய வரலாறு பிள்ளை இல்லாத தாயை பார்த்து மறுடி என்று பேசியது நேற்றைய வரலாறு அப்படி கஷ்டப்பட்டு பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் தாம் பெத்த பிள்ளைகளே தன்னுடைய பெற்றோரை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டது இன்றைய உங்களுடைய சாதனை ஆனால் நாளைக்கு எங்களுடைய திட்டம் என்ன தெரியுங்களா இருக்கும் ஃப்ரான்ஸ் நாட்டில் பெத்த பிள்ளைங்க தன்னுடைய பெற்றோரை கொண்டு போயிட்டு முதியோர் இடத்துல விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுப்பாங்க அதனால் அந்த நாட்டில் வந்து முதியோர் இல்லங்களே கிடையாதான் இந்த மாதிரி நம்ம நாட்டிலையும் கொண்டு வரலாம்ல ஐயா தண்டனைகள் கடுமையாக்கப்படும் போது தான் தப்புகள் குறைக்கப்படும் பெத்தவங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுற அளவுக்கு என்னங்க வந்துருச்சு இன்னைக்கு நம்ம நாட்டில் ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது நம்ம நாட்டில் தான் அதிகமா முதியோர் இல்லங்கள் இருக்குன்னு எவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா பெத்தவங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுறதுல அப்படி என்ன ஒரு சந்தோஷம் தெரியலைங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பெத்த பிள்ளைங்க அப்படி பண்றாங்கன்னா பெற்றோர்களும் இப்படி பண்றாங்க ஐயா தாம் பெத்த பிள்ளைகளையே கொண்டு போய் அநாதாசிரமத்துல விடுறது கேட்டா ஏதேதோ காரணம் சொல்றாங்க அப்பா பிரிஞ்சிட்டாரு அம்மா பிரிஞ்சிட்டாரு டைவர்ஸ் கேட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி பெத்த பிள்ளைங்களையும் கொண்டு போய் அநாத ஆசிரமத்துல விடுறாங்க இப்படி ஒரு பொண்ணு கதறி அழுது ஒரு பாட்டை பாடுறா அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை ஆளாளுக்கு ஒரு ஒரு மூளைக்கு போயிட்டாங்கன்னு எப்படி தெரியுங்களா அழுவதை கேட்க ஆட்களும் இல்லை ஆறுதல் வழங்க யாருமே இல்லை ஏழைகள் வாழ இடமே ஆலயமேதிலும் மாண்டவன் இல்லை காகிதவோடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம் அந்த பாட்டு சோகப்பாட்டு தான் எத்தனையோ கவிஞர்கள் சோகப்பாட்டு எழுதியிருக்காங்க ஆனால் அழுவதை கேட்க யாருமே இல்லை ஆலயமெதிலும் ஆண்டவன் இல்லைன்னு எழுதக்கூடிய துணிச்சல் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் எழுதின பாட்டு அதனால தான் இவ்வளோ அழகான ஒரு வார்த்தை இடையில சொல்லி சொல்லியிருக்காரு பராசக்தி படத்தில் இது நீங்கள் பாடினது மறக்க முடியுமா படத்தில் பராசக்தி படத்தில் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை வச்சு தாளாட்டு பாடுறேன் அதுவும் தலைவர் கலைஞர் எழுதின பாட்டு கொஞ்சும் ஒளி தரும் சுவையே எழில் கோமழ தாமரை பூவே வஞ்சமில்லா முழுமதியே என் வானில் ஒதித்த நல்லமுதே கண்ணே கண்மணியே கண்ணுரங்காயோ இதை மட்டும் எழுதியிருந்தார்னா இந்த பாட்டை நான் இங்கே பாடியிருக்க மாட்டேன் வெள்ளியினால் செய்த ஏட்டில் நைறவளிகிற எழுத்தானி கொண்டு வெள்ளியினால் செய்த ஏட்டில் நல்ல வயிற எழுத்தானி கொண்டு பைந்தமிழ் படித்திடவே மாமன் பள்ளியில் சேர்த்திட கண்ணே கண்மணியே கண்ணுரங்காயோ அதில் கஞ்சிக்கே இல்லாத ஒரு தாய் தாலாட்டு பாடும்போது என்ன எழுதுறாருன்னா வெள்ளியினால் செய்த ஏட்டில் நல்ல வைர எழுத்தாணி கொண்டு பைந்தமிழ் படிக்க வைக்க மாமன் பள்ளியில் சேர்த்திட வருவான்னு தமிழ் படிக்க வைக்க ஓ மாமே உன்னை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வருவான்ற நம்பிக்கை ஒரு ஏழை தாய் தன் குழந்தைக்கு ஊற்ற மாதிரி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எழுதின அந்த பாட்டு ஒரு எதிர்காலத்துக்குரிய திட்டம் மாதிரி இன்னைக்கு அமையலையா பெண் கல்வி இன்னைக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ஐயா இந்த அவல நிலையெல்லாம் மாறணும் அப்படின்னா நாளைக்கு நம்மளோட திட்டங்கள் என்ன தெரியுங்களா இருக்கணும் இந்த பெத்தவங்க போய் இன்னைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி டைவர்ஸ் கேட்டு இன்னைக்கு எல்லாமே பெற்றவங்க நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த டைவர்ஸ் கேட்டு நிற்கும் போது அவங்களுடைய சுய கௌரவத்தை தான் பார்க்குறாங்களே தவிர நம்ம குழந்தைங்களோட நாளைக்கு நிலைமை என்ன ஆகும் அவங்களோட எதிர்காலம் என்னாகும்னு யாருமே யோசிக்கிறதே இல்லை இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா நாளைக்கு நம்ம திட்டங்கள் என்ன தெரியுங்களா இருக்கணும் இப்போ பெத்தவங்க போய் கோ கோட் வாசலில் டைவர்ஸ் கேட்டு நிற்கிறாங்கன்னா அந்த பெத்தவங்க அரசாங்க பணியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாத சம்பளத்தை கட் பண்ணுங்க இன்கேஸ் அந்த பெத்தவங்க வந்துட்டு கூலி தொழிலாளியாக இருந்தாங்கன்னா அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சலுகை எல்லாத்தையும் கட் பண்ணி பாருங்க நிச்சயமாக வந்து யாருமே கோர்ட் வாசில் போய் டைவர்ஸ்காக மிதிக்கவே மாட்டாங்க இதுதாங்க ஏன் எங்களுடைய நாளைய திட்டம் ஐயா இன்னைக்கு விவசாயத்தை எடுத்துக்கோங்க விளை நிலங்கள் எல்லாம் இன்னைக்கு விளை நிலங்களாக மாறிப்போச்சு ஐயா பழைய சோறை சாப்பிட்டுக்கிட்டு பாஸ்மதி ரைஸ் விளை வைக்கிறோம் தான் என் விவசாயி ஆனால் இன்னைக்கு என் விவசாயிக்கும் மரியாதை இல்லை என் விவசாயத்துக்குமே மரியாதை இல்லைங்க எல்லாருமே சொன்னாங்க சென்னை வெள்ளம் சென்னை வெள்ளம் சென்னையில் வந்து வெள்ளம் வந்துருச்சு வெள்ளம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா ஒரு கவிஞர் அழகா எழுதினாரு ரோட்டில் ஓட வேண்டிய லாரி ஆற்றில் ஓடியதால் ஆற்றில் ஓட வேண்டிய வெள்ளம் ரோட்டில் ஓடி போச்சு நிதர்சனமான ஒரு உண்மை ஐயா மணல் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு நம்ம நாட்டினுடைய கனிம வளங்கள் எல்லாம் வெள்ளம் வந்துருச்சு வெள்ளம் வந்துருச்சு பாவம் நீரை தப்பு சொன்னா அந்த நீர் என்னங்க ஐயா பண்ணும் இதுக்கெல்லாம் அடித்தளம் காரணமே நம்மதான் சாதனையாளர்கள் கூட வாழ மாட்டேன் நான் என்ன செய்ய போயிடறேன்னு தெரியுமா அவங்க கூட வாழ மாட்டேன்

ஏனால் எவரொருவர் ஒருவர் சாதனை படைக்கிறாரோ அவர் சொல்லுவது தான் சார் இன்னைக்கு இந்த சமுதாயம் கேட்கும் உங்களோட பர்த்டே இங்க இருக்கிற பல பேருக்கு தெரியாது பெரியார் அவர்களின் பிறந்தநாள் இங்குள்ள பல பேருக்கு தெரியாது வீரமணி ஐயா அவர்களின் பிறந்தநாள் இங்குள்ள பல பேருக்கு தெரியாது ஆனால் அவர்கள் படைத்த சாதனை இங்கு தெரியாதவர்கள் இருக்க முடியாது சார் அந்த அளவுக்கு அங்கே எக்கத்தக்க சாதனை படைச்சிட்டு இருக்காங்கன்னா படைச்சதுனால தானே சார் இன்னைக்கு நம்ம மனசில் இருக்காங்க ஐயா நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் டாபிக் கிபிக் எதாவது மாற்றி விட்டீங்களா

மேற்கோள் ஏறிச்சா அந்த திட்டத்தை பத்தி தம்பி சொல்றது நாங்க ஐம்பத்தோரு டைம் திட்டம் போட்டோம் தோத்துருச்சு ஐம்பத்தி ரெண்டாவது டைம் ஏவிட்டோம் சொல்றது இல்ல அது என்னன்னா இவங்களுக்கு இவங்களுக்கு தகுந்த பாயிண்ட் ஏதோ அதை மட்டும் எடுத்து போட்டுக்கிறது அதான் தோத்ததான் சொல்றது இல்லை ஐயா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் நேற்றைய வரலாறுன்னு பேசுறாங்க பாத்தீங்களா அவங்க போகும்போது மாட்டு வண்டியில தான் போகணும் நாளைய திட்டம் பேசுறவங்க தான் இருக்கணும் ஏன்னா நாளைக்கு எப்படி மாறுன்றதே தெரியாது இன்றைய சாதனைன்னு பேசுற நாங்கள் மட்டும் இன்னைக்கு இருக்கிற பஸ்ஸில் போய்க்கிறோம் அஜய் இப்போ நீங்கள் எதில் சேர்றீங்க இருந்து கன்னியாகுமரிக்கு மாட்டு வண்டியில் போறப்படா என்னைக்கு போய் சேர்றது ஆதிரா அடுத்த பொங்கலுக்கு தான் போய் சேர முடியும் ஏப்பா நேற்றைய சா வரலாறுன்னு பேசுகிறவங்க மாட்டு வண்டியில் போங்க நாளைய சாதனைன்னு பேசுறவங்க ஹெலிகாப்டரில் போங்க ஆனால் இன்றைய சாதனைன்னு பேசுகிறேன் நானும் ஊருக்கு பஸ்ஸில் போவேன்னு சொல்கிறார் என்ன அருமையான விவாதம் பாருங்க ஐயா நிலாவில் முதல்ல கால் வச்சு சாதனை படைச்சு ஆம்ஸ்டாங்க நம்ம மறக்கலை ரெண்டாவது கால் வச்சு எட்வின்னு நம்ம மறந்துட்டோம் ஏன்னா இந்த உலகத்தில் யார் முதல்ல சாதனை படைக்கிறாங்களோ அவங்கள தான் சார் நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம் ஐயம் காஷ்மியா வாகி அப்படின்ற சிறுமி பார்த்தீங்கன்னா பதிமூணு வயசில் அமெரிக்காவுக்கு போய் நம்ம நாட்டில் இருந்து வினாடி வினா போட்டியில் கலந்துக்கிட்டு இன்னைக்கு அமெரிக்காவிலேருந்து நம்ம நாட்டு பொண்ணு ஒருத்திக்கு ஐன்ஸ்டின் அளவுக்கு ஒப்புடுறாங்கன்னா அது சாதனை சார் ஐயா வீரமணி ஐயா அவர்கள் எழுதியிருந்தாங்க ஐயாவின் அடிச்சு வட்டியில் அப்படின்ற புக் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த புக்கு பெரியார் அவர்கள் சாதனை படைத்ததனால் ஐயா எழுதியது அவர் என்னென்ன சாதனை படைச்சா அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த புக்கை படிக்க படிக்க தான் எனக்கும் சாதனை படைக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு உண்மையாலே தம்பி உண்மையிலே என்னென்னமோ பேஸ்புக்கை அந்த புக்கை படிக்கிற ஒன்னே மாதிரி வயசு இளம் மாணவர்களுக்கு மத்தியில் பெரியாரின் அடிச்சுவட்டில் என்று ஆசிரியர் எழுதிய புத்தகத்தை நீ படிச்சிருக்கிற அப்படின்னு சொன்னால் நல்ல சிந்தனைகளும் நல்ல செய்திகளும் இந்த நாட்டை விட்டு இன்னும் அழியவில்லை என்பதற்கு இங்கே வளர்ந்து வரும் பாண்டிக்குமார் தான் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அதனால் நூலை படிப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்துங்கிறத இன்னைக்கு பாண்டிக்குமார் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் மாணவர்களுக்கும் ஒரு நல்ல செய்தி அன்னைக்கு சொல்லியிருக்கார் நம்ம நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்கள்ல கூட பேச்சில் வந்து சாதனை படைச்சவங்க தான் முகப்பாலில் போடுறோம் எப்படி தெரியுமா பகுத்தறிவு பெரியாரின் இடிமலை பேச்சு பட்டுக்கோட்டை அழகிரியின் எரிமலை பேச்சு அனைவரையும் கவர்ந்து அண்ணாவின் பேச்சு மூன்றும் பக்குவமாய் கலந்தது தான் கலைஞரின் பேச்சு இவங்க நாலு பேர் பேச்சில் சாதனை படைத்ததுனால தானே சார் போடுறோம் இதான் நான் கூட தான் பேசிட்டு இருக்க போட வேண்டியது தானே பாண்டி குமாரின் பண்பு பேச்சுன்ட்டு அது வராது நான் இன்னும் சாதனை படைக்கல அந்த அளவுக்கு இன்னொரு கவிஞன் அழகா எழுதுறான் இதே ஐயா கவிச்சுடர் கவிதை பித்தன் இன்னும் ஒரு மூணு நாலு வருஷத்துக்குள்ள பாண்டி குமாரின் பேச்சுன்னு எழுதத்தான் போறார் காரணம் நீ இன்னைக்கு அந்த லிஸ்ட்ல வரணும்னு ஆசைப்பட்டியில கண்டிப்பா நீ வந்துருவ ஒரு ஏக்கர் கொள்ளு போட்டா அஞ்சாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கரில் எள்ளு போட்டால் பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கரில் நெல் போட்டால் இருபதாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கரில் முனக்கு முனை நாலு கல் போட்டால் மட்டும் ஒன்று புள்ளி ஆறு கோடி ரூபா நம்மெல்லாம் படித்ததுனாலையோ என்னமோ இந்த நாலாவது நிலையை பின்பற்றணும் அவன் படிக்காதனாலையோ என்னவோ இந்த மொதல் மூணு நிலையை முக்கிய அழுதுட்டுருக்கான் தகவல் அறியும் சட்டத்தின்படி ஒரு வருஷத்துக்கு பதினேழு ஐநூறு விவசாயிகள் தற்கொலை செஞ்சுட்டு இருக்காங்க டாலருக்காக அடகு வைக்கப்படும் நம்மளோட படிப்பும் அறிவும் விவசாயிகளின் உயர்வைக்கு முன்னால் எப்பொழுதுமே மண்டியிட்டு தான் கொண்டிருக்கும் என்று நாளைய திட்டத்தில் அடுத்த திட்டமா விவசாயத்தோட முன்னேற்றத்தையும் விவசாயிகளுக்கு பல இலவச மானியங்களையும் கொடுக்க போறதாங்க அப்புறமா இன்றைய சாதனையாள காலத்தில் நம்ம ஒன்று இருக்கோம் என்னென்னா படித்த இந்திய பட்டதார் இளைஞர்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்ருக்கோம் கொஞ்சம் உண்மையாக சொல்லணுன்னா நம்ம நாட்டோட வளர்ச்சியை அந்நிய நாட்டுக்கு தாரவாத்து கொடுத்துட்ருக்கோம் அதனால நாளைய திட்டத்தில் அடுத்த திட்டமாக அனைத்து இந்திய பட்டதார் இளைஞர்களுக்குமே இந்தியாவில் வேலைவாய்ப்புன்றத அமல்படுத்துறது தான் ராஜாஜி நம்ம நாட்டோட முதலமைச்சராக இருந்தப்போ அவரோட உதவியாளர் போய் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா டாண்டே அப்படின்ற நாடு இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க உடனே ராஜாஜி கொஞ்சம் கூட உலக வரைபடம் எதையுமே பார்க்காம அப்படி ஒரு நாடே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இந்த உலகத்தில் அப்போ அந்த உதவியாளர் கேட்குறாரு எப்படி நீங்கள் அந்த உலக வரைபடம் உதவி இல்லாம இப்படி டக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ ராஜாஜி சொன்ன பதில் டாண்டேன்ற ஒரு நாடு இருந்திருந்தா கண்டிப்பாக அங்கே இந்தியா கடன் வாங்கியிருக்கும் அதனால தான் சொல்கிறேன் டாண்டேன்ற ஒரு நாடு இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லி இதுதான் நேற்றைய வரலாறு இந்த மாதிரியான நேற்றைய வரலாறு சமுதாய வளர்ச்சிக்கு துணை புரிய போகிறது கிடையாது அதனால தான் சொல்கிறேன் சமுதாய வளர்ச்சிக்கு எப்பொழுதுமே துணை புரிவது நாளைய திட்டங்கள் தான் நேற்றைய வரலாறுல அண்ணி என்ன நாட்டை அடிமைப்படுத்தினா இன்றைய சாதனைகள்ல அந்நியன் விதைத்த விதை சீமை கருவேளஞ்செடிகள் நம்ம நாட்டோட இயற்கை வளத்தை இருக்கு எனவே நாளைய திட்டங்கள்ல அடுத்த திட்டமா சீமை கருவேளஞ்செடிகள் எல்லாத்தையும் ஒழிச்சு இயற்கை வளத்தை பாதுகாக்கிறது தாங்க நேற்றைய வரலாறு காணாம போயிடுச்சு இன்றைய சாதனை என்னோட மக்களுக்கு வேதனை அமையுது எப்படின்னா இது ஒரு கோழியின் கவிதை காலையில் கொக்கரக்கோ என்றேன் மாலையில் குக்கருக்குள் வெந்தேன் எப்படிடான்னு கேட்டா பொறக்காத குழந்தை ஒய்ஃபை இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிற வீட்டில் தான் பிறப்பேன்னு சொன்னா நம்புறீங்க இது ஒரு கோழியின் கவிதைன்னா நம்ப மாட்டேங்கிறீங்களான்னு கேட்குறாங்க அதனால இன்றைய சாதனையான இந்த சாதனை வந்து என்னோட சமுதாயத்துக்கு பெரும் வேதனையாக அமையுது ஆனால் நாளைய திட்டங்கள் தான் என் சமுதாயத்துக்கு புது விடியலை அமைய போது அதனால தான் சொல்கிறேன் சமுதாய வளர்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது நாளைய திட்டங்களேன்னு அடுத்ததா மருத்துவ வசதிகள் இப்ப இருக்க மருத்துவமனைகள் எல்லாம் நோயுள்ள வாழ்வே குறைவற்ற செல்வொன்ற மாதிரி மாறிடுச்சு அதனால எல்லா மனுஷங்களுக்குமே ஆவி பிடித்தல்ல இருந்து ஆன்ஜியோகிராஃபி வர அனைத்து சாமானியனுக்கும் சாத்தியப்பட வைப்பது அடுத்த திட்டம் அப்புறமா கல்லாமைய இல்லாமையா மாத்துறது நம்ம சமுதாயத்தோட வளர்ச்சிக்கு அடிப்படை தேவை என்னன்னா அறிவாற்றல பரவலாக்குறது அதனால அடுத்த திட்டமா அறிவாற்றல பரவலாக்குற திட்டம் கிராமங்களோட வளர்ச்சி அப்புறமா நம்ம முன்னாள் தலைமை அமைச்சர் நேரு அவர்கள் சொல்லியிருக்கார் இந்தியாவின் இதய துடிப்பு அதன் ஐந்து லட்சம் கிராமங்களில் இருந்து தான் கேட்கப்படுகிறதுன்னு சொல்லி அதனால அடுத்த திட்டத்துல கிராமங்களோட பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துறது அப்புறமா கிராம சாலைகளை நகர சாலைகளோட ஒருங்கிணைக்கிற திட்டம் இந்த மாதிரியான வசீகர வடிவம் எடுக்கிற பொருளாதாரம் நம்ம நாட்டோடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிய வித்த அமையப்போகுது போகுது சதி அல்லது உடன்படிக்கைங்கிற ஒரு கொடுமையான விஷயத்தை ஒழிக்கிறதுக்காக போராடிய ராஜா ரா மோகன் ராயை நம்மளால் மறக்க முடியுமா சரி இது மட்டும் இல்லை இன்றைக்கி பெண்கள் முன்னேறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி வரலாற்றில் வாழ்ந்த பெண்கள் அதுக்கு அவங்களுக்கு ஊக்கமாக ஊக்கம் அளித்து இருக்கிறாங்க இல்லையா ஒன்றும் வேண்டாம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் கடவுளுக்கு நேர்ந்து விடுதல் அப்படிங்கிற ஒரு பேரில் பெண்களை தவறாக ஊயப்படுத்திட்டு வந்தாங்க தேவதாசி அப்படிங்கிற ஒரு முறையில் அப்படிப்பட்ட முறை எதிர்கணுங்கிறதுக்காக அதே தேவதாசி குளத்தில் பிறந்து அதே தேவதாசி குளத்தில் பிறந்து அந்த முறையவே அறுத்தெறியணும் அப்படிங்கிறதுக்காக போராடி அதிலிருந்து வெளிவந்து அந்த கெட்ட பழக்கத்தையே தமிழ்நாட்டே விட்டு இல்லை இந்தியாவை விட்டே விரட்டின மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் அவங்க அது மட்டும் செய்யலை மாயவரத்தில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தேவதாசிகளை அழைத்து வந்து கடவுளுக்கு கட்டியிருந்த பொட்டுகளை அரித்தறிந்து அவர்களுக்கு மறு திருமணம் நடத்தி வைத்த ஒரு மாபெரும் வீர மங்கை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவருடைய தியாகம் இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் வாழ்ந்துட்டு எல்லா பெண்களும் முன்னேற முடியுது அதுக்கு காரணம் அந்த அம்மையாரின் சாதனை அந்த அப்படிப்பட்ட அந்த அம்மையாருக்கு வாழும் போது கிடைத்த ஒரே ஒரு அங்கீகாரம் பேரறிஞர் அண்ணாவால் வழங்கப்பட்ட ஒரு விருது ஆக இந்த வரலாறு தான் இன்று தேவதாசிகள் என்ற ஒரு கொடுமையான முறையை ஒழித்து கட்டியிருக்கிறது சரி இது மட்டும் தானா முத்து முத்துலட்சுமி ரெட்டியுடைய குழந்தை திருமணத்தை அடைய சாரதா சட்டம் அது மட்டும் இன்னைக்கு இல்லை அப்படின்னா இன்னைக்கும் கிராமங்கள்ல பத்து வயசு பன்னெண்டு வயசு ஆனாலும் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வச்சிருவாங்கல்ல அந்த சாரதா சட்டம் தான் இன்னைக்கு உங்களை பெண்களுடைய திருமண வயதை இருபத்தி ஒன்னா உயர்த்தி இருக்கு அப்படின்னா அதுக்கு அடிப்படை எங்களோட சாரதா சட்டம் தான் நிறைய பேர் இப்போ வந்து குத்தம் சொன்னாங்க வரலாறுல வந்து நம்ம தம்பி தான் பாண்டிகுமார் வரலாறுல வந்து அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிறாங்க தேவையில்லை தள்ளி விட்டுறாங்க அப்படின்னு எப்போ தம்பி வரலாறுங்கு படிக்கிறது அப்படிங்கிறது நீ படித்து முடித்த உடனே உனக்கு என்ன உணர்வு ஏற்படணும் அப்படின்னா ஒரு கழிவறைக்கு நீ போகும்போது உனக்கு என்ன உணர்வு ஏற்படணுமோ அதே உணர்வு தான் ஏற்படணும் கழிவறைக்கு போகிறோம் அங்கே போனோடனே என்ன செய்வோம் கழிவுகளை விட்டுட்டு வரணும் யா அங்கேருந்து கழிவுகளை எடுத்துகிட்டு வரலாமா யா இன்றைய சாதனையிலையும் இருக்குது நல்லது கெட்டது வரலாறுலையும் இருக்குது நமக்கு தேவையானது எப்படி இருக்குன்னு கழிவறை ஓயம் மாதிரி இருக்கணுங்க அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க இந்த சாதனைக்கு அவங்க வரலாறுலேருந்து சாதனை செய்தவர்களை மட்டும்தான் குறிப்பிடுறாங்க அப்படின்ட்டு அப்படி கிடையாது உலகத்துல மற்ற எப் மாடுகளில் உள்ள எவனாலும் அப்படி இருக்கலாம் ஆனா தமிழன் வந்து அப்படி இருக்க மாட்டான் ஏன்னா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தன் தோத்தான்னா கூட சண்டை செய்கிறான் தோக்குறான் தோத்தான்னா கூட அவனுக்காக எழுதுறான் ஒரு நூலு அதான் கலிங்கத்து பரணி உலகத்திலேயே போர் செய்து தோற்ற ஒரு மன்னனுக்காக அவனை புகழ்ந்து பாடி கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லி ஒரு நூலை படைக்கிறான் பார்த்தியா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு உத்வேகம் ஆக வரலாறுங்கிறது ஒருத்தனை சாதனை செஞ்சவர்களை மட்டும் குறிப்பிட்ற விஷயம் இல்லை ஆக இந்த பெண்ணியத்தை காக்கிறது இதே மாதிரி வைதை கோதை வைதை கோதை நாகி அம்மாள் டாக்டர் எஸ் தர்மா அம்மாள் இப்படி எத்தனையோ பெண்கள் தங்களுடைய வாழ்நாளை தியாகம் செய்ததன் விளைவாகத்தான் இன்று நம்முடைய பெண்கள் எல்லாம் இன்று நம்முடைய பெண்கள் எல்லாம் எத்தனையோ சாதனைகளை மிகச் சுலவாக செய்ய முடிந்திருக்கிறது